தென்னிலங்க ஆண்டு வரக்கூடிய தசக்கிரி வராமணியேஸ்வரர். அந்த மங்கை சீதைய சாப்பாடு அம்மணி, எனக்கு தந்த அம்மணி உன் பேர் என்ன? அதனம் எனக்கு தந்த அம்மணி உனது பேர் என்ன? அந்த புசுரு தெய்வமாது புண்ணிய பாக்கியசாலி, புண்ணிய பாக்கியசாலி. ஐயன் நேசமாயி வனத்து நீ தனி திருப்பது என்ன? நீ தனி திருப்பது என்ன? வாசமா எந்தனுக்கு பரிவாய் தெரிய குருவாய் அங்க
இன்னைக்கு கல்லுண்டு. ஆமா நாளைக்கு அப்படி போறவர் எல்லாம் எனக்கு ஊர்தான். சாப்பாடு போற இடத்துல அந்த வீடுதான் யாருங்க? இப்ப கூட சரி, நீ யாரு என்ன உன் பேரு விளக்கமா சொன்னா என்னுடைய பேர் தான் சீதாங்கடை என்று சொல்வார்கள், ஜானகி என்று சொல்வார்கள். பட்டுனா அவனை கூப்பிடு. அம்மனே பசி, ஒரு வீட்டை தேடி அரிதாசி, ஒரு வீட்டை தேடி அரிதாசி பரிதாசி யார் வந்து எதை கேட்டாலும் பசின்னு மட்டும் கேட்டா போதும். அது ஏதாவது நம்ம இருக்கத்தாவது ஏதாவது ஒரு குடி கொடுக்கணும். இப்ப கூட சொல்றேன், நீ குடுத்தா குடு, இல்லன்னா ஆளை விடு, வேற இடத்துக்கு போறேன். இந்த காலத்து சாமியார்களை நம்ப கூடாது. ஆமா ஆமா, அது இந்த மாதிரி சாமியார் நம்ப கூடாது. காலையில இருந்து கொதிக்கு சாமியா தெரியுதானுங்க, ராத்திரி பண்ண ஜோடி பண்ண தெரியுதானுங்க. இப்ப கூட நம்ம கம்பெனி ஒருத்தர் சாமியார் இல்லையான்னு பாக்கலாம். ஏன்னு கேட்டா இப்ப சாமியார் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அதனால நான் குறி சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறேன். வேப்ப மரத்துக்கு முதல்ல நீ ஆளை கொண்டா அப்படின்னா பண்ண தெரியுமா? திருநாமண்டபுரம் சாமியார் நேரா 12 மணிக்கு போய் கடை நம்ம மரத்துக்கு நேரா போய் ஒரு கோடர் வாங்கி குடிச்சிட்டு மரத்து வாசல் பிள்ளை படுத்துவோம். ஏன்டா படு, யார் இஷ்டம், நான் எங்க வேணாலும் படுப்பேன், என்ன கேட்கறது யாரு ஆர்மினி கேக்குறான். இந்தாங்க கொஞ்சோண்டு இருக்கு, இத கஞ்சி இருக்கு, இத வந்து வந்தல கீஜானே. அம்மணி அம்மணி பசி, அம்மணி பசி, அம்மணி பசி, அம்மணி பசி, அம்மணி பசி, அய்யோ ஏத்து பாத்து போட்றவன என்ன ஏன்னா மூணு மலை. அம்மணி பசி, அம்மணி பசி, அம்மணி பசி, அம்மணி பசி. உண்டதென போறானே அப்பா கால உண்டா? இப்ப கூட சரி, பசினி கிட்ட வந்தா அக்னி சுவால குபில் குபில் நினைச்சது. ஐயா சன்னாசி அவர்களே, அம்மனு இப்ப கூட சரி, அரண்மனை வீட்டு உள்ளதே இருந்திருக்கேன். போட முடியாது, என்ன பண்ண ராஜபடி உள்ள பழம் கிடையாது, அவன் வாங்கி சாப்பிட்டாலும் பழம் கிடையாது. வாங்கி வாயற்படி தாண்டி பாத்துபடி தாண்டி பிச்சு போட்டு பாரு, அவன் சாப்பிட்டாலும் அவனுக்கு பழம், உனக்கு போட்டாலும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஊரா. ஐயா சன்னாசி அவர்களே, அம்மனே நீங்க எடுத்து வந்தது என்ன? அம்மனி இந்த சன்னியாசி மண்ணோடு எடுக்கலாமா இல்ல திருவோடு? திருவோடு எடுக்கலாமா? ஐயா ஏன்னு கேட்டா, நம்ம சன்னியாசி ஆகப்பட்டவன் மண்ணோடு எடுக்கலாமா இல்ல திருவோடு எடுக்கலாமா? நீ கையில கொண்டு வந்தது என்ன? அது அது மண்ணோடு. அது யாருடைய ஓடு? அது என்னுடைய ஓடு. உன்னோட ஓடு மண்ணோடு. ஆமா, நீ உன் மண்ணோடு எடுத்துக்க எடுக்கலாமா? அரசுக்கு அரசுக்கு
பிச்சாரி கேட்க வந்து பிறந்து நினைத்த பாவி பிச்சாரி கேட்க அத பிறந்து நினைத்த பாவி என்னுடைய உயிர் நிலை இரண்டு ரெக்கில் இருக்கிற போட்டா
மகளாக பிறந்துவிட்டு இப்போது ராவணன் தூக்கி சென்றார். ஒரு சாரை கூட்டத்தில் ஒரு தேரை அகப்பட்டுக் கொண்டார். எப்படி பாடுபடுகிறதோ அதே போல என் ஜானகி என்ன பாடுபடுகிறாளோ தெரியவில்லை. எப்படியாகும் அதோ யோகிக்கு சென்று ராவணனை மடித்து மடித்து சீதையை சிறை மீட்டு வர வேண்டும். ஆமா, யோகிக்கு செல்ல வழி தெரியவில்லை. அதோ மதங்க மலை சாரல் வழியாக செல்வோம். எப்படியாவது வழி தேடி கொண்டு போக வேண்டும். அப்படியாகட்டும் ஆகட்டும். பொன் குவியல் மூட்டை இருக்கிறது. சரி, என்னென்று பாருங்கள். இதை பிரித்து பார். இதில் ஏதாவது தடயம் தெரிகிறதா என்று பார்க்கலாம். அண்ணா, இந்த பொன் குவியல் மூட்டையில் பார்த்தால் எனக்கு அடையாளம் ஒன்றும் தெரியல. அண்ணா, இதோ இந்த பொன் குவியல் மூட்டின் கால் மெட்டி மட்டும் எனக்கு அடையாளம் தெரிகிறது. கால் மோதிரம் மட்டும் தெரியல. ஏன் தெரியுமா? சீதையுடைய பாதத்தை மட்டுமே தரிசனம் செய்தவன். அதனால் பாதத்தில் இருக்கக்கூடிய மோதிரம் மட்டும் உனக்கு தெரியுது. கால் மெட்டி மட்டும் தான் அண்ணி, மற்ற ஆபரணம் எல்லாம் யாரும் தெரியாது. ஆனால் இது சீதையுடைய ஆபரணம் தான். ஆமா, இந்த பாறை பொந்திலே இருக்கிறது. இது கிடைத்து விட்டது. இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மதங்கமலை பதங்கமா மலை சாரல் நோக்கி செல்ல வேண்டும். அப்படி சென்றால் கிஷ்கிந்தாபுரி அடைந்தால் அங்கு இலங்கைக்கு செல்ல வழி கிடைக்கும். புறப்படுவோம். தேடி வரக்கூடிய கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய வாழ்ந்த கதை தொடரும்.